அனைவருக்கும் வணக்கம் நம்ம எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அதுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்து நிறையா பேர் செய்கிறவங்க இருப்பாங்க அப்போது என்ன சொல்வாங்கன்னா முற்பகல் செய்யும் பிற்பகல் விலையும் நம்ம இன்றைக்கி என்ன செய்கிறோமோ அதை பொறுத்து தான் நமக்கு நல்லதோ கெட்டதோ என்ன விஷயமா இருந்தாலும் நாளைக்கு அது நமக்கு அப்படியே திரும்ப கிடைக்கும் அப்படின்னு நமக்கு சொல்லிக் கொடுத்துருப்பாங்க அதை பற்றின ஒரு கதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் என்ன பண்ணுறாங்க ஒரு ஊரில் கணவன் மனைவி அவங்களுக்கு ஒரு ஒரு குழந்த அந்த கணவரோட அப்பா அவங்க கூட இருக்காங்க இப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கணவர் அவரோட மனைவிக்கு ஒரு கட்டளை போட்டிருக்காரு அது என்ன கட்டளை அப்படின்னா அவங்க அப்பாவுக்குன்னு சாப்பாடு கொடுக்குறதுக்குன்னு தனியாக ஒரு தட்டு வந்து கொடுத்து வச்சுருக்காரு அதில் மட்டும்தான் நீ சாப்பாடு போடணும் எங்கள் அப்பாவுக்கு இதை மீறி நீ வேறு ஏதாவது பாத்திரத்தில் போட்டேன்னா உன்னை தொலைச்சிருவேன் அடி பிச்சிடுவேன் அப்படிலாம் சொல்லி மிரட்டி வச்சுருக்காரு இந்த மனைவியும் வேறு வழி இல்லாமல் மாமா எனக்கு வேறு வழி தெரியல அவங்க புள்ள சொல்கிறதுனால நான் இதில் தான் சாப்பாடு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி அந்த பாத்திரத்துலேயே சாப்பாடு கொடுக்குறாங்க அவருக்கு அப்படி கொடுக்கும்போது இதை என்ன பண்ணுறான் அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான் இல்லையா அந்த பையன் டெய்லி அதை பார்த்துட்டே இருக்கான் ஏன் நம்ம தாத்தாக்கு மட்டும் இப்படி தான் கொடுக்குறாங்க அவரை வா வெளியில் வாசலில் உட்கார வச்சே சாப்பாடை போடுறாங்க எப்படியெல்லாம் அவன் அதை டெய்லி பார்த்துட்டே இருக்கான் அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு நாள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மனைவி சாப்பாடு போட போகிறாங்க பார்த்தா அவங்க அந்த தாத்தாவோட பாத்திரத்தை காணும் அந்த சாப்பாடு போடுற பாத்திரத்தை காணும் ஐயோ கணவர் வந்தால் திட்டுவாரே அடிப்பாரேன்னு எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாங்க எந்த இடத்துலையும் காணும் இவங்க தேடிட்டு இருக்கும்போதே அந்த கணவர் வந்துட்டார் அவர் வந்துட்டு கேட்குறாரு என்ன இன்னும் எங்கள் அப்பாவுக்கு சாப்பாடு போடலையா அப்படின்னு அவர் சொல்கிறாரு அந்த பாத்திரம் காணும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மனைவி எப்படி காணாமல் போகும் அப்படின்னு கேட்குறாரு என்ன விளையாடுறியா என்ன நினச்சிட்டு இருக்கா அப்படி இப்படின்னு சத்தம் போடுறாரு எங்கே பார்த்தாலும் தேடி பார்க்குறாங்க பாத்திரத்தை காணும் அவங்க தேடிட்டு இருக்கும்போது அவங்க பையன் அந்த தட்டை எடுத்துகிட்டு வரான் அவங்க அப்பா கே அந்த கணவர் கேட்குறாரு ஏண்டா இந்த தட்டை நீ எடுத்து வச்சிருக்க தாத்தாவுக்கு போடுறது போடுற அந்த பக்கம் அப்படின்னு சொல்கிறாரு தாத்தான்னு கூட சொல்லல அந்த கிழவருக்கு போடுறது அதை கொடுறா அப்படின்னு சொல்கிறாரு அவர் சொல்கிறான் அப்பா உனக்கும் வயசாகும்ல நீயும் ஒரு நாள் கிழவனாவில்ல அப்போ உனக்கு சாப்பாடு போட எனக்கு ஒரு தட்டு வேணும்ல அதனால தான் இதை இப்போவே நான் எடுத்து பத்திரப்படுத்தி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் அப்போ தான் அவருக்கு உரைக்குது நம்ம பெத்த அப்பாவையே இந்த அளவுக்கு வெளியில் வாசலில் வச்சு இப்படி ஒரு மோசமான தட்டில் சாப்பாடு போட்டிருக்கோமே இவ்வளோ நாள் நமக்கு இது தெரியாமல் போச்சே அப்படின்னு நினச்சி ரொம்ப மனசு வருந்துனார் இப்போல்லாம் என்னென்னா நம்ம செய்கிற தவறுக்கு எப்போவாவது பலன் கிடைக்கும் இல்லை எத்தனை பிறவி எடுத்தாலும் பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் போய் இப்போ நம்ம என்ன தவறு செய்கிறோமோ அதுக்கு பலன் அப்பப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடியே நடக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இதே மாதிரி இதில் தான் கிடையாது ஒரு சின்ன பழக்கத்தை கூட நம்ம என்ன செய்கிறோமோ நம்ம தான் நம்ம பசங்களுக்கு ரோல் மாடல் எப்போவுமே நம்ம அம்மா அப்பா என்ன பேசுகிறோம் அம்மா அப்பா எப்படி நடக்கிறோம் எப்படி சாப்பிட்றோம் நம்மளை பார்த்து தான் அவங்க நிறையா விஷயம் கற்றுக்குறாங்க அதனால நம்ம எந்த அளவுக்கு நம்ம பெற்றவங்க நம்ம பெரியவங்களை மதித்து நடக்கிறோமோ அதை பார்த்து நம்ம பசங்களும் நம்ம கிட்டே இருந்து நிறைய நல்ல பழக்க வழக்கத்தை கற்றுக்குவாங்க இதே மாதிரி நீங்களும் உங்கள் பசங்களுக்கு ஒரு சாப்பாடு கொடுக்குறதா இருக்கட்டும் பெரியவங்களை மதிக்கிறதா இருக்கட்டும் எத்தனை பேர் பஸ்ஸில் எந்திரிச்சுட்டு வயசான தாத்தா பாட்டிக்கு இடம் கொடுக்குறாங்க சொல்லுங்க நம்ம கூட கொடுத்துருக்கோம் நான் கூட நிறையா நேரத்தில் கொடுத்துருக்கேன் காலேஜ் போகும்போதும் பஸ்ல பஸ்ல போகும்போது யாராவது வந்தாங்கன்னா எந்திரிச்சு கொடுத்துருக்கோம் நம்ம கொடுத்துருப்போம் ஆனால் இப்போ உள்ள ஜென்ரேஷன் பாருங்கள் எவ்வளோ பேர் அந்த மாதிரி எந்திரிச்சிட்டா கண்டுக்காத மாதிரி நிற்பாங்களே தவிர எந்திரிச்சு இடம் கொடுத்து நான் பார்த்ததே கிடையாது அதே மாதிரி ஒரு சின்ன சின்ன பழக்கத்தை கூட நம்ம கிடையாது தான் கற்றுக்குவாங்க அதனால் நம்மளே உதாரணமாக வச்சு நம்ம பசங்களுக்கு நிறையா பழக்க வழக்கத்தை சொல்லிக் கொடுங்க அது மூலமாக அவங்க நல்லா வளர்கிறதுக்கு அது உதவியாக இருக்கும் அந்த பழக்க வழக்கம் நன்றி வணக்கம்